சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஜெயிலர் படத்துடைய முதல் பாட்டு பற்றிய தகவல் லீக் ஆகி செமையா வைரல் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதை பத்தி தான் இந்த வெளியில் நம்ம வந்து டீட்டெயிலாக பேச போறோம். செம மாசான நியூஸ்னே சொல்லலாம். வீடியோ எல்லாருமே கடைசி வர பாருங்க. வீடியோவுக்கு போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சூப்பர் ஆஃபர். தீபாவளி பக்கத்துல வந்துருச்சு. தீபாவளினாலே பட்டாசு தான், பட்டாசுனாலே சிவகாசி தான். இந்த வாட்டி தலைவருடைய ரசிகர் பாண்டியராஜ் அவர்கள் லியோ பட்டாசு கடைன்னு 10 வருஷத்துக்கு மேல சிவகாசியில வந்து நடத்திட்டு இருக்காரு. அவர்கிட்ட பட்டாசு வாங்குங்க. சின்ன பட்டாசுல இருந்து பெருசு வர எல்லாமே சரி, தரமான பட்டாசு சரியான விலையில வந்து கொடுக்கறாரு. நிறைய ஆஃபர்ஸும் கொடுப்பாரு. நம்ம சேனலோட பெயர் SRFC சொல்லுங்க. இன்னும் நிறைய பரிசு பொருட்களும் கொடுப்பாரு. அவர் பாத்தீங்கன்னா நீங்க வந்து போன் பண்ணிட்டா போதும், வீட்டுக்கே வந்து டோர் டெலிவரி கூட வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருடைய போன் நம்பர் அட்ரஸ் எல்லாமே ஸ்கிரீன்லயே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கான்டாக்ட் பண்ணி பட்டாசு வாங்கி தீபாவளியை கொண்டாடுங்க. ரஜினிகாந்த் அவர்களுடைய ஜெயிலர் திரைப்படம் நெல்சன் அவர்களுடைய இயக்கத்தில் வந்து போயிட்டு இருக்கு. அனிருத் அவர்கள் படத்திற்கு வந்து இசையமைக்கிறாங்க. சன் பிக்சர்ஸ் படத்தை வந்து தயாரிக்கிறாங்க. இந்த திரைப்படத்துடைய அப்டேட்ஸ் எல்லாமே இப்ப ரீசெண்டா வந்து சன் பிக்சர்ஸ் வந்து கொடுத்திருந்தாங்க. அதுல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஒரு லுக் செமையா வந்து வைரல் ஆச்சு. அப்படியே வந்து ரக்குடு ஃபேஸ்ல வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இருந்தாரு. ரொம்ப ஸ்டைலா, மாசா, கிளாஸா அண்ட் ஃபார்மல் லுக் வேற எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லலாம். அண்ட் இந்த படத்துல யார் யாரெல்லாம் நடிக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் கூட வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ரம்யா கிருஷ்ணன், யோகி பாபு அண்ட் வசந்த் ரவி, விநாயகன் சொல்லிட்டு இவங்கெல்லாம் இந்த படத்தை நடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கூட ரீசெண்டாக வந்து சன் பிக்சர்ஸ் வந்து அறிவிச்சிருந்தாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய இந்த திரைப்படத்திற்கு வந்து அனிருத் அவர்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவில் வந்து ஒரு பிஜிஎம் வந்து கலக்கியிருப்பார். செமையாக வந்து ஒரு பிஜிஎம் ஒன்று போட்டிருப்பார். நம்ம எல்லாருக்குமே வந்து அந்த பிஜிஎம் ரொம்பவே சரி பிடிச்சி போயிடுச்சுன்னு சொல்லலாம். ஆனால் அதை விட மாசம் இன்னொரு ஒரு பிஜிஎம் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துச்சு. நம்ம சேனலில் கூட சொல்லியிருந்தோம். அது இன்னுமே சரி பட்டையை கிளப்போம். அது வந்து இந்த படத்துடைய அடுத்ததாக மோஷன் போஸ்டர் ரிலீஸ் பண்ணாலோ அந்த மாதிரி பிஜிஎம் நம்ம வந்து கேட்டுக்கலாம். அல்லது டீசரில் கூட அந்த பிஜிஎம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம வந்து சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த படத்துடைய முதல் பாடல் பற்றிய ஒரு தகவல் ஆல்ரெடி ஒரு நியூஸ் வந்துச்சு. அதே மாதிரி தான் இப்போ திரும்ப வந்து ஒரு நியூஸ் வந்து வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு. ஜெயிலர் குத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் ஒன்று வந்து அந்த படத்தில் உண்டுங்க. அந்த பாட்டு தான் அந்த படத்துடைய முதல் பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அந்த ஜெயிலராக வந்து இருக்கிறாரு பார்த்தீங்களா. ஸோ அந்த டைமில் ஏதோ ஒரு ஃபைட் சீன் ஒன்று வரும். அந்த ஃபைட் சீன் முடித்த பிறகு இந்த பாட்டு ஒன்று அப்படியே வந்து கண்டினியூஸாக வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. எப்படி வந்து தர்பாரில் ஃபஸ்ட்டு பாட்டு வரும் பார்த்தீங்களா, அதே மாதிரி இந்த படத்தில் வந்து இந்த பாட்டு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லப்பட்டு இருந்துச்சு. இந்த பாட்டு வந்து ஜெயிலர் குத்து அப்படிங்கிற அந்த வேர்டில் வந்து ஆரம்பிக்கும் அப்படின்னும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே சரி ஜெயில் பேக்ட்ராப்பில் தான் இந்த பாட்டு வந்து ஃபுல்லாக வந்து கொரியோகிராஃப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டுமே சரி சொல்லப்பட்டு இருந்துச்சு. இந்த பாட்டிற்கு அனிருத் அவர்கள் போட்ட பிஜிஎம் இருக்குது பார்த்தீங்களா, அதுவுமே சரி செம மாசான பிஜிஎம். முதல் பாட்டு அனிருத் அவர்கள் ஆல்ரெடி கம்போஸ் பண்ணிட்டாருங்க. அந்த ஜெயிலர் குத்து அப்படிங்கிற பாட்டை கம்போஸ் பண்ணிட்டாரு. அதை வந்து எல்லாருமே டீமில் உள்ளவங்களும் கேட்டுட்டாங்க. ரொம்பவே சரி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அனிருத் அவர்களை வந்து பாராட்டவும் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நியூஸ் வந்து இந்த சில வெப்சைட்ஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ இது வந்து உண்மையா இல்லை ஃபேக்கான்னு தெரியல, பட் இருந்தாலும் வந்து உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்கும். ஏன்னா ரம்யா கிருஷ்ணன் இவங்களுடைய பேர்லாம் சொன்னாங்க, இப்போ உண்மையாகவே ஆயிடுச்சு. அந்த ஒரு இதனால தான் நான் இதை வந்து பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ வாட்டு. ஸோ பார்ப்போம், நியூஸ் கிடைச்சிட்டுனா கூடிய சீக்கிரத்தில் அப்டேட் வரும். ஸோ இந்த வீடியோ குறித்து உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இது போன்ற பல செய்திகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன்.